படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி, நல்ல ஆக்ஷன் மூவி. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டருக்கு இது நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி சூஸ் பண்ணி மாஸ்டர் நடிச்சிருக்காரு, சரத்குமார் சாரும் நடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேத்துக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் ரோல், நல்ல ஒரு மூவி. குழந்தைங்களோட தாராளமாக நீங்கள் பார்க்கலாம், குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களோட வந்து தாராளமாக பார்க்கலாம். அம்மாவை பிடிக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக ருத்ரன் மூவி வந்து தியேட்டரில் பாருங்கள். யாரும் மொபைலில் ஷூட் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பை கேபி திருமாறன் அண்ட் எஸ்பெஷலி சாங்ஸ் இந்த படத்தில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ரொமான்டிக் சாங்காக இருக்கட்டும், இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபைட் சாங்காக இருக்கட்டும், எண்டில் லாஸ்ட்டில் வர சாங்காக இருக்கட்டும், எல்லா சாங்குமே இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுதான், அதுதான், இல்லை ஃபுல்லாமே ஆக்ஷன் ஃபிலிம் அண்ட் மதர் அண்ட் சன்க்கு உள்ள ஒரு லவ் பற்றின ஒரு ஒரு ஸ்டோரி. எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப லெவலில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோதால சாங் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவருடைய டான்ஸுக்கும் இந்த சாங்குக்கும் வந்து எந்த அளவுக்கு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் நல்லா பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வைப் பண்ணுறாங்க அப்படின்னு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா செம்மையாக டான்ஸ் ஆடியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை சென்டிமெண்ட் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் காட்டுறாங்க, அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு லவ் காட்டுறாங்க. ஒரு ஜானரை மட்டுமே காட்டலாம் உங்களுக்கு, எல்லாமே மிக்ஸ்டாக தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எதிர ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஒரு ஒரு வியூ இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி அண்ட் நான் பார்த்த வர எல்லாருக்குமே இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. இல்லை நான் இதை ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ ஆக்ஷன் ஃபிலிமாக தான் நான் எதிர்பார்த்தேன். படம் ஸ்டோரி வாஸ் சூப்பர் குட். ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு அப்ராடுக்கு பசங்க வேலைக்காக போகிறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டில், லைக் பாசமாகவும் சரி அண்ட் அவுட் சோர்ஸ்னால எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. எல்லாமே இருக்கு இதில், ஆக்ஷன் இருக்கு, எமோஷனல் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அண்ட் எல்லாமே இருக்கு. சாங்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. அம்மாவோட சென்டிமெண்ட் தான் நிறைய அந்த படத்தில். காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க, காளி அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு. காளி அண்ணன் அண்ட் அவரோட நேம் என் ஞாபகம் இல்லை, லைக் இல்லை லைக் அந்த பாபனா இதில் பண்ணியிருப்பாரு ஒரு காமெடியன், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பாபனாச படத்துக்கு என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு கூட சொல்வார். A1 கிங்ஸ்லி அண்ணா, கிங்ஸ்லினா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அண்ட் அவங்களோட பேர் காம்போ நல்லா தான் இருக்கு. பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. அம்மா சென்டிமெண்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். பட் இதில் லாரன்ஸ் சாரோட எமோஷனல் எங்களை ரொம்ப எமோட் பண்ணிடுச்சு. அவர் அழுகிற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது நமக்கு. ஃபுல் காமெடி இல்லை, அவ்வளோ லேக்குன்னு சொல்ல முடியாது. அம்மா சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து அப்படி காட்டிட்டாங்க. ஸ்டார்டிங்லும் அம்மாவோட எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாருன்னு காட்டிட்டு லைக் அவங்களோட டெத்தையும் ரொம்ப இதாக காட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோ லேக் இல்லை. இந்த படத்துலேயும் சூப்பர் டூப்பராக தான் இருக்குன்னு சொல்லணும். எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. எமோஷனல் சாங் அண்ட் லவ் சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. டான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே சூப்பராகவே இருக்குது. பிரியா பவன் சங்கர் லைக் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சாரி, ஜிவி பிரகாஷ் சார் தானே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு, அம்மா சாங் அவர் தான் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பர். ஓவரால் சூப்பர். ருத்ரன் டீம் ஆல் தி பெஸ்ட்.